ஹாய் கைஸ், நான் மனோஜ் பணி. இந்த வாரம் வந்துருச்சு மலையாள படம் இல்லாமல் எப்படி? ஓகே, மலையாள படத்தில் இந்த வாரம் வந்து எப்பிக்கான படம் அப்படின்னா வெள்ளம். ஓகே, வெள்ளம் அப்படின்னா டேரக்டர் யார், கேஸ்ட் யாருங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். டேரக்டர்னு பார்க்கும்போது ஜெயசன் அப்படிங்கிறவர் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கேஸ்ட்னு பார்த்தோன்னா ஜெயசூர்யா, சம்யுக்தா மென். ஓகே, கதை என்ன மாதிரி கதை ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான கண்டென்ட், விதவிதமான கண்டென்ட்லாம் நிறைய லைன் அப் ஆகிருக்கு, உங்களை தேடி வர தயாராகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதை எப்பேற்பட்ட கதை அப்படின்னா, ஒரு டைல் மேக்கர், நம்ம ஹீரோ வந்து ஒரு டைல் மேக்கராக இருக்குது. ஆனால் குடினா குடி, சரியான குடி. இதனால் வரைக்கும் எந்த படத்துலையும் காமிக்காததுலாம் கிடையாது, எல்லா படத்துலையும் காமிச்சது. பட் இந்த படத்தில் இருக்க எல்லா சீனையும் சேர்த்து மொத்தமாக ஒரு குடிகாரன் எப்படிலாம் குடிப்பா அப்படிங்கிறத கிளியராக காமிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் ஒயின் ஷாப்பு ஒரே படம் தானே, பட் அங்கே போகிறான் கல், ரம்மு, ஸ்கின் எல்லாமே இது கலந்தானே இருக்கும் கேரளாவில். ஸோ அப்படிங்கிறப்ப போயிட்டு மொத்தமாக போயிட்டு மனுஷன் வீட்டில் இப்போ ஒரு பொருள் உள்ள இத்தனையும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒரு ஒரு பொருளாக எடுத்து போய் வித்து எல்லாரும் கிளாடு குடிக்கிறார், கிளாடு குடிக்கிறார். ஸோ சூழ்நிலைலாம் எப்படி காமிச்சிருக்காங்கிறது, இந்த கேரளா படமாச்சே அழகாக காமிச்சிருப்பாங்க. இல்லைன்னா ரெண்டு மூணு எலமெண்ட்ஸ்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு போவாங்க, ஐயோ சரக்குறதுக்கு எடுத்து குடிச்சோம், அவனை அரைஞ்சே போடுவாங்க. ஏன்னு கேட்டால் அது என் கிளாஸ், நீ அப்புறம் எடுத்து குடிப்பேன்னு சொல்லி அரைஞ்சு போடுவாங்க. குடிகாரனா இதான், நீ அப்புறம் என் கிளாஸை எடுத்து அரைஞ்சு போடுவாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு போனால் அந்த பொண்ணு எதார்த்தமாக கை கழுவும் போது மோதிரம் மிஸ் ஆகிருக்கும், இவன் தான் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி இவன் அங்கே போட்டு அடிப்பானுங்க. பயங்கரமான டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்கு அதுவும் இல்லாமல் இப்போ ஒன்றுமே கொடுக்கலன்னொன்னே பெத்த பொண்ணோட செயின் ஆக்க பார்ப்பான். அப்போ போய் ஒய்ஃப் போய் கமலா பொடியை போட்டு இதுக்கு மேலே அவங்க கூட வாழ அப்படின்னு சொல்லி பொண்ணை கூட்டி போயிடுவான். நம்மளால் தெந்துவானா, அப்பயும் பின்னாடி எவனோ கல்யாணம் வச்சிருப்பாயே, அங்கே போயிட்டு என்ன சரக்கு வாங்கிட்டானே, உடம்புலாம் நடுங்குதுனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கீழே கிடக்கிற கொட்டாச்சியில் சரக்கு ஊற்றி வந்தா இவனுக்கே மூஞ்சி அடிச்ச மேலே ஆயிரும். நான் திருந்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவனே போய் டிஆர்டிசின் சட்டில் போய் சேர்ந்தா. டிஆர்டிசின் சட்டில் சேர்ந்து கடைசியில் வெளியே வந்து சொந்தமாக ஒரு டைல் கம்பெனி ஆரம்பிப்பார். அந்த டைல் எப்பேற்பட்ட டைல்னா, இந்த குடியால் தான் அறிவு இருக்கும் பாய தெரியுமா, அந்த மாதிரி கணக்கில் மரம், மண், அந்த காலத்துக்கு பாறாங்கல் தெரியுமா, கல், அந்த மூணையும் சேர்ந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டு டைலை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பித்து மனுஷன் பெரிய ஆளாக வருவார். அதுக்கப்புறம் சின்ன ரெண்டு நிமிஷம் கிளிப்ஸ் எழுதி முடிச்சிருவாங்க, அதாவது கிஃப்ட் மாதிரி போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் பெரிய விஷயம்லாம் இல்லாது. ஸோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் உண்மையிலே செம ஒருத்து கிளியராக இருக்குது. மலையாள படம் குறை சொல்லவே வேணாம். ஸோ படம் ஒருத்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல செக்மெண்ட் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.